ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான நான் முதல்வன் கோர்ஸ். இந்த அது ஃபஸ்ட் செமஸ்டருக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு கிடையாது. இப்போ செகண்ட் செமஸ்டருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இந்த கோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஆன்லைனில் இந்த போர்ட்டலை லாகின் பண்ணி பண்ணுறப்ப நிறைய இஷ்யூஸ் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு லாகின் ஆகாது, சில பேருக்கு அந்த ப்ரௌசர் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், அந்த ஓல்டு வெர்ஷனாக இருந்துச்சுன்னா அதில் சில இது வந்து பாப்பப்லாம் ஓப்பன் ஆகாது, அது மாதிரிலாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நான் முதன்க்கும் தனியாகவே ஆப் இருக்குது, அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிலிருந்து அசஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஐடி பாஸ்வேர்ட் போட தேவையில்லை. நீங்கள் ஒரு டைம் லாகின் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் நான் முதல்வன் அப்படின்னு போட்டிங்கனாலே நான் முதல்வன் ஆப்பே நமக்கு வரும். நான் முதல்வன் ஆப்னு வரும். அந்த ஆப் பார்த்திங்கன்னா இதான், இந்த பென்சில் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதான் நான் முதல்வனுக்கு உண்டான ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால ஓப்பன் வருது. இன்கேஸ் டவுன்லோட் பண்ணலைன்னா இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நான் முதலுக்கு உண்டான இந்த ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் இந்த இது தான் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் ஒரு டைம் கொடுத்துட்டா போதும். ஒரு டைம் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு வந்து உங்களோட லாகின் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்லை. ஒரு டைம் கொடுத்தாலே போதும். கொடுத்து இதில் வந்து மேண்டட்டரி கோர்சஸ் இருக்கும். இந்த மேண்டட்டரி கோர்ஸில் வியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஃபெட்ஜாக இருக்கும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு அலோகேட் ஆகிருந்தால் இந்த இடத்துல இந்த கோர்ஸ் ஃபஸ்ட் இயருக்கு உண்டான உங்கள் நம்பருக்கு உண்டான கோர்ஸ் வந்து ஆக்டிவ்னு காமிக்கும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா நோ கோர்ஸஸ் அலாட்டட் அப்படின்னு வரும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டாஃபுகிட்ட ஃபேக்கல்ட்டிகிட்ட சொல்லி அந்த கோர்ஸை உங்களுக்கு அலோகேட் பண்ண சொல்லுங்கள். சப்போஸ் உங்களை அட்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அலோகேட் பண்ண எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஆக்டிவ்னு வரும். உடனே இந்த கோர்ஸை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸோட மாடியூல் அப்படியே ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வாட்ச்னு கொடுங்க. வாட்ச்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த உண்டான ஹோம் பேஜ், இந்த ஸ்டெப் இந்துல இருக்கிற இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கோர்ஸுக்கு உண்டான அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் தான் ஆகும், ஏன்னா ப்ரௌசரில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். வந்தோடனே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் ஃபுல்லாகவே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 யூனிட் வந்து டோட்டலாக இருக்குது. ஃபஸ்ட் இயருக்கு வந்து 50 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த 50 யூனிட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸும் முடிக்க முடிக்க அந்த யூனிட் முடிக்க முடிக்க அந்த பர்சன்டேஜ் வந்து 100% வந்து முடிக்க முடிக்க அடுத்ததுக்கு வந்துடும் உங்களுக்கு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் யூனிட் இருக்குன்னா ஃபஸ்ட் யூனிட்டை நீங்கள் வந்து அந்த இதில் ஓப்பன் ஃபஸ்ட் யூனிட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலே ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான மாடியூல் பார்த்திங்கன்னா ஒரு 6 வீடியோ இருக்குது. இந்த 6 வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா 6 வீடியோ இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் கேட்டு முடித்தோடனே அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷின் கேட்குறப்போ அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். அதனால் மைக்ரோஃபோன் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கணும். அதனால் மைக்ரோஃபோன் எனேபிள் கேட்டாங்க அப்படின்னா ஓகேன்னு கொடுங்க. ஆன்சர் பண்ணணும். அதனால் மைக்ரோஃபோன் வந்து அது நீங்கள் பேசினதே வந்து உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா திரும்ப வந்து கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான ப்ராக்டிஸ் கொஷின் வரும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ தான் கொஷின் வரும். சப்போஸ் இன்கேஸ் வரல அப்படின்னா திரும்ப நீங்கள் ஒரு டைம் கொடுக்கலாம். திரும்ப கொடுத்தீங்கன்னா திரும்பி அந்த கோர்ஸ் வரும். நீங்கள் அதுலேருந்து அசஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் பேசுகிற ஆடியோ வந்து திரும்பி வந்து மைக்ரோஃபோன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். திரும்ப அந்த வாய்ஸ் கேட்குதான் பாருங்கள். ஆடியோ வந்து டிஸ்ன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கண்டென்ட் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வரும். இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்ல எத்தனை கொஷின் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கொஷினுக்கு எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ கண்டினியூ ப்ராக்டிஸ் கொஷின் 5 கொஷின் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேஷ்போர்டில்
பேஸ்லைன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ரெக்கமெண்டட், அது வந்து கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். அந்த பேஸ்லைன் டெஸ்ட்டில் ஒரு 25 கொஷின் இருக்குது. அந்த 25 கொஷினும் ஓப்பன் ஆகும். இப்போ 25 கொஷின் இருக்கும். கொஞ்சம் நீக்கு எல்லாமே ஃபஸ்ட் இயர் எல்லாத்துக்கும் நீ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நீ கொஞ்சம் சர்வர் டவுனில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டைம் என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கோர்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் முடிச்சிடலாம் என்ன டைம் இருக்கோ அந்த டைமில். அது மாதிரி நெட்ஒர்க் நல்லா ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் வரும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதை சர்வர் நல்லா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உடனே உடனே ஓப்பன் ஆகிடும். நான் லாஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்ப வேகமாக ஓப்பன் ஆச்சு. இப்போ அந்த சர்வர் ஏன்னா இன்றைக்கி எல்லா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் லாகின் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். வந்தோடனே ஸ்டார்ட் இந்தது வந்துடும். கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட்டுன்னு வந்துடும். ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 23 கொஷின்ஸ் இருக்கும். இந்த டெமோ கொஷின்ஸ் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேஸ்லைன் டெஸ்ட்டு. இந்த பேஸ்லைன் இந்த கொஷினுக்கு வீடியோ ஓடும். இந்த கொஷின் வந்து டைரெக்டாக நீங்கள் பார்க்க முடியாது. என்ன பண்ணால் அந்த கொஷினுக்கு உண்டான வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும். அட்டென்ஷன் பேசஞ்சர்ஸ், ஃப்ளைட் KF9581 இருக்கு. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் 100% முடிக்கணும். அப்புறம் யூனிட் 1 100% முடிக்கணும். அப் டு யூனிட் 50 வரைக்குமே நீங்கள் எல்லா யூனிட்டையும் முடித்தா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் அந்தந்த யூனிட்டுக்கு உண்டான வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வர அந்த வீடியோ வந்து ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்ததுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தான் கொஷின்ஸ் நிறையா இருக்கும், போக போக குறையும். அதில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். அதனால் இது மாதிரி நீங்கள் முடிச்சுருங்க. சப்போஸ் லாகின் ஆகிறதுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்கள் கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேளுங்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐடியெல்லாம் ஒன்று தான். பாஸ்வேர்டு சப்போஸ் வரல அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப் வந்து ரீஜெனரேட் பண்ணி புதுசான ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு வரும். அதனால் மெயில் ஐடி அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு லாகின் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்லை. இந்த ஆப்லேருந்து டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அசஸ் பண்ணி இந்த அசஸ்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ப்ரொசீஜர் படி நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து அந்த 50 யூனிட்டையும் என்ன டைம் இருக்கோ அவங்களையும் முடிச்சுருங்க. ஏன்னா அடுத்த ப்ராக்டிக்கல் தியரி எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால ஏலியஸ் பாசிபிள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சுருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேக்கல்ட்டியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.